அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அடுத்தது எனது கனிவான தொடக்கம். நான் கௌதம் மாரிமுத்து, பழனியிலிருந்து. இந்த போட்டிக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த தலைப்பு அறிவியலில் மறைந்த புதையல். இந்த தலைப்பை என்னால் இரண்டு விதமாக கையாண்டு பேச முடியும். ஒன்று, அறிவியலில் மறைந்த புதையல். அப்படி என்றால் அறிவியல் ஒரு புதையலை மறைத்து வைத்திருக்கிறது, அல்லது யாருக்கும் காட்டாமல், அல்லது அதை வெளிக்கொண்டு வரவிடாமல் அது வைத்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மால் பேச முடியும். ஒன்று, எதை வந்து அறிவியலானது மறைத்து வைத்திருக்கிறதா என்று பார்த்தோம் என்றால், நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், இனம், மொழி, அடையாளம், நம்முடைய மனித பண்பை அது மறைத்து வைத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த 20ஆம் நூற்றாண்டை எடுத்துக்கொண்டோமேயானால் அறிவியலின் வளர்ச்சி என்பது அபரிவிதமானது. அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, ஒத்துக்கொள்ளப்பட வேண்டியது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு தன்படம் வந்துவிட்டது, மின்னஞ்சல் வந்துவிட்டது, புலனம் வந்துவிட்டது, முகநூல் வந்துவிட்டது, இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள், மனித சமூகத்திற்கு தேவையான கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டது. அப்படி இருந்தும் கூட இன்றைக்கு இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடர் ஒன்று வரும்பொழுது அதற்கெல்லாம் நம்ம போய் உதவி செய்கிறோம். நம்முடைய தன்னார்வத்தோடு போய் மற்றவர்கள் உதவி செய்தாலும் கூட தன்படம் எடுத்து அதை புலனத்திலும் முகநூலிலும் அதை பதிவேற்றம் செய்து ஒரு எப்படி சொல்வது, ஒரு விளம்பரம் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக இது இருக்கிறது. மனிதம் இங்கு மறைந்து போய்விட்டது அறிவியலின் வளர்ச்சியில். அறிவியல் இந்த புதையலை, மனிதம் என்று சொல்லக்கூடிய புதையலை, பண்பாடு கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய புதையலை அறிவியல் மறைத்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பை எதிர்மறை கண்ணோட்டம் கொண்ட ஒரு தலைப்பாக சித்தரித்து பேச முடியும். ஒன்று, இரண்டாவது, இதை நேர்மறை சக்தி கொண்ட, நேர்மறை சிந்தனை கொண்ட ஒரு தலைப்பாகவும் நம்மால் பேச முடியும். அறிவியல் தன்னகத்தே ஒரு புதையலை கொண்டிருக்கிறது, அது என்ன புதையல் அப்படின்னு பேச முடியும். அறிவியல் மறைந்த புதையல். அறிவியல் தன்னகத்தே ஒரு புதையலை கொண்டிருக்கிறது, அதை நேரடியாக பார்க்க முடியாது, அதை விவரிக்க வேண்டும். தன்னுடைய அறிவு கொண்டு, பகுத்தறிவு கொண்டு அதை பகுத்தாய்ந்து பார்க்கும்போது தான் அந்த புதையல் நமக்கு தெரியும் அப்படின்னு பேச முடியும். அப்படி அறிவியல் என்ன புதையிலை தன்னகத்தை கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இந்த அறிவியல் தான் ஆகச்சிறந்த, மிகச்சிறந்த புரட்சியை செய்திருக்கிறது இந்த நூற்றாண்டுகளில். இன்றைக்கு ஜாதி ஒழிந்து, மதம் ஒழிந்து, மொழி ஒழிந்து, இனம் ஒழிந்து, இத்தனை வரையறைகளும் உடைத்து மனிதத்தை நிலைநாட்டும் இதே அறிவியல் தான். அறிவியல் என்று சொன்னால் வெறுமனே ஒரு புதிய புதிய கண்டுபிடிப்புகள், ஒரு புதிய வளர்ச்சி, ஒரு புதிய பரிணாம மாற்றம் அப்படி மட்டும் நாம் பார்க்க முடியாது. இந்த அறிவை கொண்டுதான் அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவின் அரசியலமைப்பு சாசன சட்டத்தை உருவாக்கினார். அந்த சாசன சட்டம் உருவான பிறகுதான் இந்தியாவில் அனைத்து மக்களும் சமம், அனைவருக்கும் ஓட்டுரிமை உண்டு, அனைவருக்கும் இடஒதுக்கீடு உண்டு, அனைவருக்கும் கல்வி உரிமை உண்டு, அனைவருக்கும் பேச்சு உரிமை உண்டு என்று ஒவ்வொரு உரிமையும் வாங்கி தந்தது இந்த அறிவியல் தான். இதே பேச்சு உரிமை உண்டு என்று ஒவ்வொரு உரிமையும் வாங்கி தந்தது இந்த அறிவியல் தான். இதே அறிவியல் தான் அனைவருக்கும் கல்வியை பெற்றுத் தருகிறது. இதே அறிவியல் தான் ஒருவர் தவறு செய்யும் பொழுது சுட்டிக்காட்டப்படுகிறது. இன்றைக்கு முன்னெல்லாம் நாம் ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், பூமி உருண்டேன்னு சொன்னால் தவறு என்று சொன்னார்கள். பூமி உருண்டை கிடையாது, அது வட்டம், அது தட்டை வடிவம்னு சொன்னார்கள். பிற்காலத்தில் அது நிரூபிக்கப்பட்டது. கலிலியோ போன்ற மிகச்சிறந்த ஆய்வாளர்களால், அறிஞர்களால் அது நிரூபிக்கப்பட்டது. மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொல்லும் போது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இது வந்து மதங்களுக்கு எதிரானது, இறைவனுக்கு எதிரானது என்று சொல்லி மிகப்பெரிய வாதப் பொருளாக மாற்றப்படுது. ஆனால் அறிவியலில் அது நிரூபணம் செய்யப்பட்ட பிறகு, காலப்போக்கில் இந்த நூற்றாண்டுக்கு பிறகு, இன்றைக்கு ஒரு கடவுளை வைத்து, ஒரு இறைநம்பிக்கை வைத்து, ஒரு ஆன்மீகத்தின் வழியாக நம்ம எதை சொன்னாலும் அதை அறிவியலோடு ஒப்பிட்டு பார்த்து சொல்கிறார்கள். ஏன் இது அறிவியல் இருக்குது, வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, இது அறிவியலும் சார்ந்தது என்று பேசுகிறார்கள். எப்படி? காரணம், அறிவியல் அத்தகைய மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறது. இதை நம்மால் மறுக்க முடியாத ஒன்று. ஆக அறிவியல் தன்னகத்தை ஒரு புதையிலே மறைத்து வைத்திருக்கிறது. அதுதான் பகுத்தறிவு, அதுதான் மனிதம், அதுதான் அனைவருக்கும் சமமான சகோதரமான வாழ்க்கை, அதுதான் பொது உடைமை. இதையெல்லாம் அறிவியல் தான் நமக்கு தருகிறது. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய முற்போக்கு அறிவு என்பது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் விடுதலையும் சுதந்திரத்தையும் பெற்றுத்தரும், அனைத்து உரிமைகள் வாங்கித்தரும். இது அறிவியலால் மட்டுமே சாத்தியம். ஒருபோதும் அது இறை நம்பிக்கையோ, அல்லது ஒரு மொழியின் மீது கொண்ட நம்பிக்கையோ, அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு நபரின் மீது கொண்ட நம்பிக்கையோ என்று அதை பெற்றுவிட முடியாது. அதற்கு அறிவியல் மட்டுமே காரணம். தந்தை பெரியார் இது மிக அழகாக சொல்லியிருப்பார், நான் எதை வேண்டுமானாலும் சொல்லுகிறேன், ஆனால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அதை உன் அறிவு கொண்டு சிந்தி, அதை யோசித்துப்பார். ஒருபோதும் உனக்கு சரி என்று படாதுன்னு ஏற்றுக்கொள்ளாதே, உன் அறிவுக்கு சரி என்று பட்டதை மட்டும் நானே சொல்லியிருந்தாலும் ஏற்றுக்கொள் என்று சொல்ல. இப்படி அறிவியலானது ஆகச்சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். அதைத்தான் இந்த தலைப்பு நேர்மறையாக நம்மளுக்கு சொல்கிறது. அறிவியல் மறைந்த புதையல். அறிவியல் தன்னகத்தை ஒரு புதையலை கொண்டிருக்கிறது என்று நான் வந்து பேசியிருக்கேன். இப்போ இந்த தலைப்பு இரண்டு விதமாக நான் பேசியிருக்கேன். ஒன்று மறை எதிர்மறை சிந்தனை கொண்டதாக பேசியிருக்கேன், இன்னொன்று நேர்மறை சிந்தனை கொண்டதாக பேசியிருக்கேன். தமிழில் ஒரு வாக்கியம் இருக்குது, ராமன் ராவணனை கொண்டான் கொன்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூன்று சொற்களையும் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி போடுங்க, அதனுடைய சொல்
பொருள் ஒருபோதும் மாறாது. ராமன் ராவணனை கொன்றான், ராவணனை ராமன் கொன்றான், கொன்றான் ராமன் ராவணனை. எப்படி மாற்றி போட்டாலும் இதனுடைய பொருள் மாறப்போவதே கிடையாது. தமிழின் வளமை இதுதான். இதுபோல் ஏகப்பட்ட சொல்வதற்குரிய மிக பிரமிக்கத்தக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து தமிழில் இருக்கிறது. அதுபோல தான் இந்த தலைப்பையும் நான் பார்க்குறேன். அதனால தான் இந்த தலைப்பை நான் இந்த போட்டிக்காக தேர்வு செய்தேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி என் உரைக்கு விடுகிறேன் திரை. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.